வெல்கம் பேக். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே தெரியும் இன்னைக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி கொஸ்டின் பேட்டர்ன் வச்சு நம்ம குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், லைக் கரண்ட் டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பரேஷனில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லைக் ஹவு டு ப்ரிப்பேர் குரூப் 2 அப்படின்னு அந்த சிலபஸை டீ கோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் சொன்னோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதில் இருக்கிற மாதிரியே தான் இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் இருந்து, இட்ஸ் நாட் ஈஸி அஸ் வெல் அஸ் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். பேசிக் கொஸ்டின் பேப்பர் ஒரு குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்துச்சே தவிர்த்து ரொம்ப டஃப்னஸ் லெவல் அவங்க கூட்டில் ரொம்ப ஈஸியாகவும் கேட்கல. பேசிக்காக ஒரு நல்ல ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸில் இருந்து என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஆல் நோ தட், நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி குரூப் 2 100 மார்க்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், அண்ட் 25 மார்க்ஸ் மேக்ஸ். ஸோ இந்த 125 மார்க்ஸ் விட்டுருந்தா அது 120+ நீங்கள் ஏம் பண்ணிடுங்க. 120+ ரிமைனிங் போராட்டமே இந்த 75 மார்க்ஸ் இதுதான். ஸோ இந்த 75 மார்க்ஸ் தான் பெரிய ஹியூஜ் சப்ஜெக்ட், நிறைய இருக்கும். எதை படிக்கும் எதை விடன்னு புதுசாக இருக்கிறவங்களும் கஷ்டம், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்குமே இதை வந்து எவ்வளோ படித்தாலும் முடியாது. அண்ட் இதில் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப டாப் நாட்சாக வர்றது பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் குவாலிட்டி எப்படி ஆனால் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி நம்ம குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குவாலிட்டி நான் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 1-51 கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்டிகல் 1-51 இந்த வாட்டி கிட்டத்தட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் ப்ரீஆம்பிள், இது எல்லாமே நமக்கு குரூப் 1 இருந்துச்சு. ஸோ இது எப்போவுமே திருப்பி திருப்பி குரூப் 1 எல்லா கொஸ்டின் பேப்பரையும் இருக்கும். ஆர்டிகல் 1-51 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டிகல் 1-51 எப்போவுமே வந்து சும்மா பேசிக்கல நல்ல உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஓகே, அடுத்து குவாலிட்டியில் எந்த மாதிரி ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா அமெண்ட்மெண்ட்ஸ். அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பட் திருப்பி திருப்பி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் திருப்பி திருப்பி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க, தென் 73, 86, 72, 80 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். லோக்கல் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். 72nd, 73rd திருப்பி திருப்பி கேட்குற ஒரு அமெண்ட்மெண்ட். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ அமெண்ட்மெண்ட்ஸில் அதுவும் வந்து எப்போவுமே கேட்குறதா கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத எப்போவுமே நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸுங்கிறப்போ ஒரு லெத்தார்ஜி வரும் எல்லாத்துலேயுமே, இது ஓகே ஓகே இது நமக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம், அதை விட்டுருவோம். அதில் இருக்க பேசிக் கொஸ்டின் எல்லாமே ஒரு மார்க் எடுப்பாங்க, நல்லா படிக்கிறவங்க எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே இம்பார்ட்டன்ட்ங்கிறத கூட கொஞ்சம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிறதா பார்க்கல. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குவாலிட்டியில் வந்து நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, ஸோ எலெக்ஷன் வந்து நல்ல பார்த்து வைக்கலாம், லைக் எலெக்ஷன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், அதில் வந்து எலெக்ஷன் கமிஷனரோட பவர், டியூரேஷன், அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிஎம், அங்கன்னா பிஎம், கவர்னர், பிரசிடென்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக குவாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் அகெயின் அகெயின் திருப்பியும் இந்த வாட்டியும் அதே தான் கேட்குறாங்க. அண்ட் குரூப் 1 குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்குள்ளே கவர் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணி அகெயின் குரூப் 2 இம்பார்ட்டண்ட்டாக கட்டும். ஓகே, தென் கம்மிங் டு மாடர்ன் இந்தியா. ஏன் நான் இந்த ஆர்டர் எடுக்கேன்னா, பொதுவாக எல்லாருமே இந்த ஆர்டரில் தான் படிப்பாங்க, தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நிறைய கொஸ்டின்ஸுமே இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஃப்ரீடம் மூமெண்ட் எல்லாமே க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னா எல்லாத்தோட இயர்ஸ், இயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இயர்ஸை வச்சு மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட், அந்த பழைய ஆக்ட் 1900s to 1935 வரை இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரை திருப்பி திருப்பி அதே தான் கேட்குறாங்க. ஸோ மாடர்ன் இந்தியா அந்த 1857 to 1947 இந்த எராக்குள்ள நடந்து மிஸ் பண்ண மாட்டேன். இந்த பேசிக் கொஸ்டின்ஸில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்கள் கட்
கட்டாஃப் வந்து கண்டிப்பாக குறைச்சி அண்ட் ஈஸியாக அந்த மறுபடியும் மதியம் தான் கேட்கணும். ஸோ மாடர்ன் இந்தியாவில் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் கேட்கலாம் அப்படின்னா என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த க்வெஸ்சன் பேப்பர்லேயும் அப்படியே தான், அண்ட் எஸ்பெஷலி பெரியார், அறிஞர் அண்ணா. ஸோ இவங்களை பத்தின க்வெஸ்சன்ஸ் இல்லை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டாக பார்க்க முடியுது. அதுலேயும் பெரியார் பற்றி நிறைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அவர் நான் ரிசர்வேஷன் வேணும்னு சொன்னாரு, அண்ட் எந்த மாதிரி எந்த அசம்பிளியில் சொன்னாரு, லைக் அது திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அண்ட் அறிஞர் அண்ணா பற்றியும் இதில் அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆகி பாரதியார், பிஓ சிதம்பரனார், இவங்க ராஜாஜி, காமராஜ், இது எல்லாமே இவங்களோட எல்லா நேம்ஸும் நம்ம குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பரில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அண்ட் எதுக்கு நான் இதை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, லைக் இந்த பேசிஸில் தான் அடுத்த குரூப் டூ க்வெஸ்சன் பேப்பர்ஸுமே இருக்குது. ஸோ மாடர்ன் இந்தியா ஆஸ் யூஷுவல் எல்லாமே படிங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் அவங்க எழுதின புக்ஸ் எல்லாமே அண்ட் இயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாடர்ன் இந்தியா நம்ம வந்து அண்ட் ஏன்ஷியன் இந்தியா மெடிவல் வந்து ஆஸ் யூஷுவல் பேசிக் ஸ்கூல் புக் பேசிஸ் க்வெஸ்சன்ஸ் தான் இருந்துச்சு, அண்ட் அது பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது மேக்ஸ். எல்லாமே ஆவரேஜ் பேசிக் எந்த மாதிரி கேட்கிறாங்களோ அதான் கேட்டாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் கேட்கலாம் மேக்ஸ்ல. மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, லைக் பேசிக்காக தான் இருந்தது, எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இருந்தது. ஸோ மேக்ஸ் நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ற மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதிகமாக க்வெஸ்சன் பேப்பரை மேக்ஸிமம் ஆக்குப்பை பண்ணியிருந்தது ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸ் வந்து சோஷியல் மாடர்ன் இந்தியாவில் வரும், லைக் மாடர்ன் இந்தியா பீரியட்லோட ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. ஸ்கீம்ஸை வந்து மாடர்ன் இந்தியாவில் வரும், கரண்ட் அஃபேர்ஸில் வரும், ஜியாகிரஃபியில் வரும், சயின்ஸில் வரும். இது எல்லாம் ரிலேட்டடாக உங்களுக்கு சயின்ஸில் சப்ஜெக்ட் படிக்க கஷ்டமாக இருக்கும், சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் மார்க்ஸ் கிடைக்கும். ஜியாகிரஃபியும் அப்படி தான், சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறனாலும் ஸ்கீம்ஸ் வருது. கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ், அண்ட் மாடர்ன் இந்தியா ஏன்ஷியன் அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்க ஸ்கீம்ஸ். அந்த காலத்துலேயே இருந்த சர்வ சிக்ஷன் அபியான், ஸ்கில் இந்தியா மிஷன், அது லைக் ஆயுஷ்மான் பாரத், அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நான் படிக்கிற டைம் இந்த ஸ்கீம்ஸே இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் புது ஸ்கீம்ஸும் இருந்துச்சு. அண்ட் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 33 ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, 33 ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் மட்டும் இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ அண்ட் 33 ஸ்கீம்ஸும் கவர் பண்ணி ஒரு வீடியோ நான் வந்து ஒரு 1 or 2 days போடுறேன். அண்ட் இந்த இவ்வளோ ஸ்கீம்ஸ் அந்த ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் கவராக இருந்துச்சு. ஸோ ஸ்கீம்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா நம்ம வந்து டே டு டே படிக்கிற ஸ்கீம்ஸ் தான் இருந்துச்சு, ஓகேங்களா? அண்ட் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டேன், ஸ்கீம்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தான் இது புரியும். அண்ட் க்வெஸ்சன் தென் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுது. தென் பத்மஸ்ரீ அவார்டு, பத்மஸ்ரீ அவார்ட் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ரீசெண்டாக உள்ள அவார்ட் வின்னிங் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. தென் ஜியாகிரஃபியில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்துச்சுன்னா கோவிட் ரிலேட்டடாக கேட்கணும், கோவிட் ரிலேட்டடாக ஜிடிபி அந்த மாதிரி. ஸோ எல்லாமே சப்ஜெக்ட் ஓரியன்ட் தான். நீங்கள் வந்து புக்கு புக்குன்னு தேடி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டு விட்டுறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுங்க, ஸ்கீம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மற்றபடி சயின்ஸ் ஜியாகிரஃபி சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசீஸ் பேசிக்காக கேட்குறதான் கேட்டிருந்தாங்க, ஆன்சர் பண்ண முடிஞ்சதும் முடியும். ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து டிகிரி புக் லெவலில் உள்ளதான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, எல்லாருக்குமே வந்து சேம் டஃப்னஸ் லெவல் தான். ஸோ குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பர் வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்கீம்ஸ் தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருந்து. அப்புறம் வந்து அப்ரிவேஷன் கேட்குறாங்க, லைக் ஸ்கில் இந்தியா மிஷன்னா எஸ்ஐஎம்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஸோ படிக்கும்போது ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா அது ஐஐடி தான் வருமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த வர எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நீங்கள் குரூப் டூ ப்ரிப்பரேஷனில் எது படிக்கிறீங்களோ அதை தெளிவாக படிங்க, அது போதும். ஒருக்கா படித்தது உங்களுக்கு மறக்கலாம், திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், ஆனால் அறகுறையாக படிக்காதீங்க. நீங்கள் படித்ததை தெளிவாக படித்தாலே கண்டிப்பாக உங்களால் குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு சொல்கிறேன், குரூப் டூ
கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக உங்களுக்கு ப்ரிலிமினரி ஸ்டேஜை தாண்டி வந்துடலாம். ஸோ இந்த பேசிஸில் நீங்களும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 2-3 லாஸ்ட் 1 இயர் உள்ள கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த பேசிஸில் தான், இந்த வீடியோவும் இந்த ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்து அந்த பேசிஸில் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறப்போ கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ புக்கு கைடை படித்து நீங்கள் எழுத போகிறதில்லை, நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி படிக்க படிக்க உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஸ்கீம்ஸை பற்றி ஒரு ஓவரால் ஒரு அவுட்லுக் கொடுக்குறேன். அண்ட் கீப் ஸ்டடி, வேறு என்ன டவுட்னாலும் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். விஷால் ட்ராவல் டுகெதர் டாட்டா.